ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு அருமையான பொருளை வச்சு நீங்கள் ஒரு சூப்பரான ஹேர் டே வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க. ரெடி பண்ணி ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்கள் ஹேருக்கு வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பிளாக் கலர் வந்து எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா திக்காக. இது நீங்கள் நினைக்கலாம் ஆயில் ஏதாவது சேர்த்துருப்பாங்களா அப்படின்ட்டு, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. வீட்டில் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு 2 பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது இந்த அளவுக்கு வந்து எஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டால் ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். மாதக்கணக்கில் உங்கள் முடி வந்து நல்லா கரு கருன்னு ஜம்முன்னு இருக்கணும் அப்படின்னா இந்த ஹேர் டே வந்து உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கலர் இருக்குது அப்படின்ட்டு. கலர் மட்டும் இல்லைங்க, இது உங்கள் முடியிலையும் செம்மையாக வந்து பிடிச்சிக்கும். இதை நல்லா நாளடைவில் நீங்கள் தொடர்ந்து போட்டுட்டு வரப்போ உங்களுக்கு வந்து இளநரை பிரச்சனையும் மட்டும் இல்லைங்க, 60-70 வயசு இருந்தாலும் நல்லா கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். பார்த்தாலே தெரியுது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நிறைய ஹேர் டே வந்து நம்ம ஓவர் நைட் வைப்போம், இது இன்ஸ்டண்ட்டாக உடனே ரெடி பண்ணி நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஹேர் டேயை நீங்கள் எப்படி நம்ம போய் வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாம், எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பிளாக்காக இருக்குது அப்படின்ட்டு. ரொம்பவுமே கையில் மட்டும் இல்லைங்க, இது தலையிலையும் ரொம்ப சூப்பராக வந்து பிடிச்சிக்கும். அதுவும் ஹெர்பலான பொருளை வச்சு நம்ம சேர்த்து செஞ்சுருக்கோம். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து இந்த ஹேர் டேக்கு ஒரு 2 பொருள் ரொம்ப முக்கியமான பொருளுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இரும்பு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் வந்து இந்த ஹேர் டே வந்து நம்ம ரெடி பண்ணதே இல்லை. நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி வந்து உளுந்து போட்டுக்கோங்க. வெள்ளை உளுந்து இருக்கு இல்லையா, அது வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஓரளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் இன்னொரு பொருள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கருகிற வரைக்கும் இது வறுத்தெடுக்கணுங்க. நல்லா இரும்பு கடாயில் வச்சு வறுத்திங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து வறுபட்டுருவோம். நல்ல ஒரு செவந்து ஓரளவுக்கு வந்து கருப்பாகி வரும். அது வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு இந்த உளுந்தை வறுத்துக்கலாம். இது வந்து உங்கள் முடியில் நல்லா பசை மாதிரி பிடிச்சிக்கிறது மட்டும் இல்லாமல் இது உங்கள் முகத்துக்கு வந்து போட்டவே, உளுந்து வந்து முகத்துக்கு போட்டாலே உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா க்ளோவிங் கொடுக்கும். ரொம்ப சத்தான ஒரு பொருள். நம்ம இது முடிக்கு யூஸ் பண்ணுறப்போ நல்ல ஒரு சூப்பரான ஒரு மெலனின் வந்து நம்மளுக்கு தலைக்கு கிடைக்கும். இதில் இருக்கிற அந்த வலுவழுப்பு தன்மை இருக்கு இல்லையா, அது ரொம்பவுமே நம்மளுக்கு ஒரு முடிக்கு ரொம்ப ஒரு செம்மையான ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது. இப்போ இதை நல்லா வந்து வறுத்துக்கலாம். இப்போ நல்லா செவந்து வருது பாருங்கள், நல்லா சூப்பராக வந்து செவந்து வருது. இப்போ இது கூட அடுத்த பொருள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்த பொருள் வந்து கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் அதே மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. இந்த உளுந்தோடவே சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. உளுந்து கொஞ்சம் பாதி வந்து நல்லா செவந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் கருஞ்சீரகம் வந்து போடணும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து கொஞ்சம் வறுபடுறதுக்கு லேட் ஆகும். கருஞ்சீரகம் போட்டதே உங்களுக்கு வந்து பாருங்கள் வெடிக்கிற பதம் வந்துருச்சு, அதனால் ரொம்ப கருகிரும். அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து உளுந்தை வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு வந்து நல்லா உளுந்தும் கருஞ்சீரகம் நல்லா வறுபடணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கீழே இறக்கி வச்சுக்கலாம். அப்படியே இறக்கிட்டு நம்ம இந்த தட்டில் வந்து ஆற வச்சுக்கலாங்க. அப்படியே வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து ஆறாது. அவ்வளோதான். இதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதை பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போது இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் ஈரப்பதம் இருக்கக்கூடாது, ஒரு சின்ன ஜாரில் போட்டு இதை நல்லா வந்து நைஸ் பவுடரை அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு செம்பருத்தி, கண்டிப்பாக ஒத்த செம்பருத்தி வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியிலலாம் அலசி எடுத்துட்டு பூவை மட்டுமே பிச்சுக்கோங்க. இந்த காம்பெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த பூவை மட்டுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 10-15 பூ வரைக்கும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கற்பூர வள்ளி இலை, இதை ஓமவள்ளின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இலை வந்து ஒரு 10 இலைக்கு பக்கம் எடுத்துக்கோங்க. எடுத்து அதையும் இந்த மாதிரி வந்து உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா கட் பண்ணி கூட போட்டுக்கோங்க. சீக்கிரம் வந்து நம்மளுக்கு அறப்படும். இப்போ இதில் வந்து ஒரே ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் பவுடர் வந்து நல்லா சூப்பராக அரைப்பட்டுருச்சு. ஆனாலும் இதை கொஞ்சம் நம்ம சளிச்சு எடுக்கணும். அந்த உளுந்து கொஞ்சம் வந்து அந்த பெருப்பெருப்பு தன்மை வந்து இருக்குது, அதனால் ஒரு தட்டு வச்சுக்கோங்க. ஒரு சல்லடை வச்சுட்டு இதில் நம்ம கொட்டி சளிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம தலையில் அப்ளை பண்ணுறப்ப திப்பு திப்பாக இருந்துச்சு அப்படின்னா
அப்ளை பண்ணுறப்ப ஈஸியாக இருக்காது. அதனால் சளிச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா நைஸ் பவுடர் நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ஈரப்பதம் இல்லாமல் எடுங்க, அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். பவுடர் நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், நம்ம வந்து சளிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திப்பு திப்பாக இருக்கிறனால அரைப்படலை. இப்போ அதை நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நைஸ் பவுடரை வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா ஒரு 2-3-4 டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டை வந்து எடுத்துக்கலாங்க. அதே சல்லடை வச்சுட்டு இப்போ செம்பருத்தி பூவும் கற்பூரவல்லியையும் அதை நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அங்கே பாருங்கள். இதை வந்து நம்ம இந்த ஜெல்லு மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. ஒரே ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி விட்டிங்கன்னா போதும். ரொம்ப விட்டிங்கன்னா அந்த ஜெல்லு பதம் ஃபார்ம் ஆகாது. அளவாக விட்டு எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் அந்த வலுவழுப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் ஜெல்லு கிடைக்கிறதுக்கு சிரமமாக தான் இருக்கும். துணியில் புளிஞ்சு எடுத்திங்கன்னா நல்லாவே கிடச்சிரும். நான் வந்து சல்லடையிலேயே எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து கையிலேயே வந்து பிசைஞ்சு விட்டாச்சு. ஏன்னா இது வலுவழுப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டிங்கன்னா தான் வந்து அந்த ஜெல்லு எடுக்க முடியும் நம்மளுக்கு. அவ்வளோதாங்க, இந்த திப்பு திப்பாக இருக்கிறது நம்மளுக்கு தேவையில்லை. இதை எடுத்துடலாம். போர் நல்லா சூப்பராக வந்து ஜெல்லு மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது அதே இரும்பு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு இப்போ இந்த நம்ம போட்டோ இல்லையா அந்த ஜெல்லை வந்து இதில் ஊற்றிக்கலாம். கற்பூரவல்லி இலையும் இந்த செம்பருத்தி பூவையும் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணுறப்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இது லைட்டாக வந்து கொதிக்கட்டுங்க. காப்பி பவுடரு நீங்கள் எந்த இன்ஸ்டன்ட் காப்பி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. இன்ஸ்டன்ட் காப்பி தூள் வந்து சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பவுடரை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அந்த ஜெல்லில் வந்து இது கலக்கிறப்போ நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஷாம்பு மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த ஹேர் டே வந்து கிடைக்கும். நல்ல முடியில் வந்து பிடிச்சிக்கும். இதில் கற்பூரவல்லி இலையும் சேர்த்துருக்கிறதுனால கலர் வந்து உங்களுக்கு மாதக்கணக்கில் நல்லா வந்து பிடிச்சிக்குங்க. இப்போ வந்து இதை நல்லா வந்து கிளறி விட்டுறலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சே ரெடி பண்ணுங்கள், ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம். இப்போது இதில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் மருதாணி இலை பவுடர் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. மெயின் முக்கியமான ரெண்டு பொருள் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூவும் அந்த கற்பூரவல்லி இலையும் தான் நல்லா உங்களுக்கு மாதக்கணக்கில் முடியை வந்து நல்லா கலர் பண்ணி கொடுக்குங்க. அதோடு நம்ம இந்த ஹென்னாவை சேர்த்துறப்ப நல்லாவே கலர் வந்து பிடிச்சிக்கும். ரொம்பவுமே ஒரு அருமையான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது. ஒரு டைம் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி போட்டு பாருங்கள், நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். ரொம்பவுமே கம்மியாக வச்சு ரெடி பண்ணுங்கள். ரொம்ப ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரெடி ஆகிறதுக்குள்ளே கெட்டி ஆயிரும். அதனால தான் சிம்மில் வச்சு ரெடி பண்ணுங்கள். நல்லா கட்டி இல்லாமல் அந்த மருதாணியும் வந்து பொடியும் வந்து கட்டி சேராமல் இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டீங்க அப்படின்னா ஒரு அடர் கருப்பாக வந்து நம்மளுக்கு மாறிடும். இது நீங்கள் ஓவர் நைட்டெல்லாம் வைக்கணும் அவசியம் கிடையாது. நல்லா ஆற வச்சு ஒரு 10 நிமிஷத்துலேயே நீங்கள் தலையில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். போட்ட செகண்டில் உங்கள் முடி வந்து நல்லா கரு கரு கருன்னு மாறும். 2-3 ட்ரிப்பு தொடர்ந்து பயன்படுத்துகிறப்போ நல்லாவே வெள்ளை முடி வந்து மாறி நல்லா வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து கருப்பாக மாறும். ஃபஸ்ட்டு வந்து சாம்பல் கலரில் தான் மாறும் எவ்வளோ வெள்ளை முடியாக இருந்தாலும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளுக்கு வந்து அந்த மாற்றங்கள் கொடுக்கும். இப்போ நல்லா வந்து கொதிக்குது பாருங்கள். எல்லா ஃபேஸ்ட்டும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா அந்த கூலிங்கு குளிர்ச்சி இதெல்லாம் வந்து நமக்கு போயிடும். நல்ல ஒரு திக் பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். சிம்மில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க வச்சிங்கனாவே போதும். ரொம்பலாம் ஹையில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், நல்லா வந்து அந்த நம்ம ஊற்றுன தண்ணி ஜூஸ் வந்து அரைச்சோம் இல்லையா, அந்த தண்ணி எல்லாம் அப்படியே வந்து உறிஞ்சினதுக்கப்புறம் நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா பார்த்துங்க, கலர் வந்து நல்லா மாறிடுச்சு. எப்போவுமே செம்பருத்தியும் இது ஓமவல்லி இலையும் ரெண்டு சேர்த்தாலே நல்லா கரு கருன்னு சாறு வந்து மாறிடும். இதில் நம்ம உளுந்து வந்து செம்மையான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து நம்ம சேர்த்துருக்கோம். அவ்வளோதாங்க, இப்போ இது வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு.
இதை அப்படியே நம்ம ஆற வச்சு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து இறக்கீழ வச்சாச்சு, எந்த அளவுக்கு வந்து கலருங்க பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே ஒரு 10 நிமிஷம் இரும்பு கடாயிலே விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து நம்ம தலையில் அப்ளை பண்ண வேண்டியதான். நல்ல ஒரு பிளாக் கலர் வந்து கொடுக்கும், எப்போவுமே கலர் வந்து பிடிச்சிக்கும் பாருங்கள். நல்லா வந்து ஆயிலே நம்ம சேர்க்கலை, ஆயில் மாதிரி வந்து நல்லா பிடிச்சிக்குங்க தலையில். இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நார்மலான சீயக்காத்தூள் போட்டு குளிச்சுக்கோங்க, நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் நம்மளுக்கு பாருங்கள். இதில் சும்மா நீங்கள் லைட்டாக தடவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் கை எடுத்தாலும் இந்த கலர் வந்து அப்படியே வந்து பிடிக்கும். ஒரு மாதக்கணக்கில் உங்கள் முடி வந்து நல்ல கருமையாக இருக்கணும், எந்த ஒரு சைட் எஃபெக்ட் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு இந்த ஹேர் டை ரொம்பவுமே நல்ல ஒரு வேலை செய்யும். கண்டிப்பாக இதை வந்து ரெடி பண்ணி பாருங்கள். இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள். சீயக்காத்தூளில் எதுவுமே போடாதீங்க, கெமிக்கல் யூஸ் பண்ணிங்கன்னா கலர் வந்து நிற்காது. ஆயில் இல்லாமல் தலையில் அப்ளை பண்ணணும். நிறைய ஹேர் டை வந்து நான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன், அதே மாதிரி நீங்களும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி குளிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கலாம்.